வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கூட்டு பிரார்த்தனை. நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. கூட்டு பிரார்த்தனை நம்ம முதல்ல இது ஏன் பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே இது பண்ணுறதுனால நமக்கு பலன் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் இப்போ கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். பிரார்த்தனை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட வைக்கிற ஒரு வேண்டுதல். கூட்டு பிரார்த்தனை அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து ஒருத்தருக்காக மட்டுமே எல்லாருமே வேண்டுறது தான் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது. நம்ம ஏன் இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போது ஒருத்தர் அவருக்காக ஒன்று வேண்டுறாரு அப்படின்னா அதில் அவரோட சுயநலம் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் கோயிலுக்கு போய் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ செல்வம் வேணும், என் பையன் நல்ல மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரிலாம் வேண்டுவாங்க. அதில் ஒரு சுயநலம் ஒன்று இருக்குது. அந்த சுயநல காரணம் நம் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம வைக்கிற வேண்டுதல் நமக்கு ஒழுங்காக நடக்கிறது கிடையாது. அதனால தான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்றதில் நிறைய விதமான மக்கள்கள் இருப்பாங்க. இப்போது ஒருத்தருக்காக ஒன்று வேண்டும்போது அதில் அவங்களோட சுயநலம் ஒன்றும் இருக்காது. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவங்க வேண்டுறதுனால தான் அவங்களுக்கு ரொம்பவும் சுலபமாக அந்த காரியம் நடக்குது. நிறைய பேர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாய்பாபா கூட்டு பிரார்த்தனை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த கண்டிப்பாக கடவுளால் மட்டும்தான் அது முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வேணும். ராகவேந்திரர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அடியார் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாள் வறுமை. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐயா நான் எத்தனையோ நாள் நான் வேண்டுதல் பண்ணிட்டேன், இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, நீங்கள் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க அப்படின்னு அந்த பக்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு. ராகவேந்திரரும் அதே மாதிரி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த பக்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட வேண்டுதல் பலிச்சிடுச்சு, இப்போது என்கிட்ட போதுமான அளவு செல்வம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பக்தர் வந்து சொல்கிறாரு. இதுக்கு காரணம் அப்படின்னா அது ஒன்று தான், அது ஒன்றுமே கிடையாதுங்க. சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் சரி அது நிச்சயமாக நடக்கும். அதனால் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாருக்காகவும் வேண்டுங்க, சுயநலம் இல்லாமல் வேண்டுங்க, நிச்சயமாக அது நடக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்துடுச்சு. இதனால் நிறைய பேர் உயிரிழந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாராலையும் இருந்த இடத்துலேருந்து பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அது பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையை நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால கொரோனா வைரஸ் போயிடுமா, கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எதை பற்றியும் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதோடய மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இணைஞ்சிருங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.